வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு டெக்னிக்கல் அனாலிசிஸில் வால்யூமில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அதுமாரி வால்யூமில் டைவர்ஜென்ஸ் அப்படிம்பாங்க. இந்த வால்யூமில் டைவர்ஜென்ஸ் ஆகும்பொழுது அதுதான் வந்து சைன் ஆஃப் சேஞ்சிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிமோ இல்லையா. சில சமயம் வந்து சில பேருக்கு சாப்பிடும் கூட இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி தான் அது. ஸோ இந்த ஒரு ட்ரேடிங் பேட்டர்னில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டையும் பார்க்கணும், அதுமாரி வால்யூமினுடைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் தான் ஒரு பங்கினுடைய ஏற்றத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து இந்த வால்யூம் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது என்னென்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் வந்து இறங்கியிருக்கும், பட் ப்ரைஸும் வந்து இறங்கியிருக்கும். ஸோ அதுமாரி வால்யூமோட ப்ரைஸும் இறங்குறதுன்னு வச்சுங்களேன், வால்யூமும் இறங்குறது ப்ரைஸும் இறங்குறது அப்படின்னா ஒரு அதாவது இந்த இடம் சொல்கிறது ஒரு ட்ரை ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிபிள் ஒரு அப்வர்டு ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அது மாதிரி இந்த ப்ரைஸும் இறங்கி வால்யூமும் இறங்கும் பொழுது ஒரு சில ட்ரேடர் தான் அந்த இடத்துல விற்பாங்க, ஏன்னா அட் லோவர் ப்ரைஸஸ், பட் மொத்தமாக எல்லோரும் விற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லெவல்லேருந்து ஒரு பாசிபிள் அப் மூவ் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பினால் எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க. அதேமாரி பேரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றது, இந்த பேரிஷ் டைவர்ஜென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப் ட்ரெண்டில் இருக்கும், அந்த அப் ட்ரெண்ட்லேருந்து வால்யூம் குறைந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஏறிட்டு இருக்கும். வால்யூம் வந்து இறங்கியிருக்கும், பட் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து அது வந்து ஒரு பொட்டென்ஷியல் டவுன் ட்ரெண்டை வந்து ஒரு ரிவர்சல் வரக்கூடும் என்பதனை தெல்ல தெளிவாக சொல்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா அதேமாரி ஏற இடத்துல ஒரு சில பேர் தான் வாங்குவாங்க, எல்லோரும் வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த ரிவர்சல் அந்த ஏறதுலேருந்து இறங்கிறது வந்து ரொம்பவும் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுதான் இது வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுங்க. இதையே புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து வால்யூம் அண்டு ப்ரைஸ் ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன். ஸோ அது சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 weeks ஆவரேஜ் வால்யூமும் அந்த சிங்கிள் டே வால்யூமும் கூட ஏறி ப்ரைஸும் ஏறி இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஆன் த புல் மூவ். அதுபோல் பேரிஷ் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏறி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 2 weeks ஆவரேஜ் வால்யூமும் சிங்கிள் டே வால்யூமும் அதிகரிச்சு பட் ப்ரைஸ் ஒண்டி விழுந்ததுன்னு வச்சுங்களேன், தட் இஸ் கால்டு பேரிஷ் கன்ஃபர்மேஷன். அந்த இடத்துல தான் அக்யூமுலேஷனுங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, அந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வென் த அக்யூமுலேஷன் இஸ் ஓவர் மார்க்கெட் வில் கோ அப், வென் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஓவர் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஃபர்தராக விழும். ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் இது வந்து தினந்தோறமும் நடக்கும், 3 நாளைக்கு நடக்கும், 1 வாரத்துக்கு நடக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு விட்டல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். மேலும் ஸோ இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய அட்டென்ஷனை இந்த வால்யூம் டைனமிக்ஸ் அதோட இந்த ப்ரைஸையும் மூமெண்ட்டையும் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அந்த ட்ரெண்ட் பொட்டென்ஷியல் ஷிஃப்ட்டு எங்கெங்கெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட் தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பை அண்ட் செல் ஆர் செல் அண்ட் பை அதை வந்து பண்ணுவதற்கு உபயோகமாக இருக்கும். வாங்கி விற்பது விற்று வாங்குவது, ஸோ இது ரெண்டுமே தினந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் வந்து ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கீங்க, வாங்கி விற்பதில் ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்தீங்கன்னா அந்த லெவல் வரும்போது வாங்கி விற்க வேண்டும், விற்று வாங்குவதில் ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்தீங்கன்னா மேலே ஹையர் லெவலில் விற்று வாங்குவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இதுபோல் ஒவ்வொரு லெவல்லையும் உங்களை தயார்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக சந்தைகள் ஆக முடியும். நாளை தினம் நமது சிறப்பு பதிவிலே அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், எந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசவிருக்கிறோம். அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.